Hello friends, welcome to Sriju Cooking Channel. If you subscribe to my channel, subscribe to the bell button, click on the video, like, share, comment. If you want to see the Elaneer, you can see the tasty Elaneer Payasam. This Elaneer Payasam is how to make the video. Elaneer Payasam is first. இன்னைக்கு வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கங்க 1/2 லிட்டர் பால் பாக்கெட் பால் தான் நான் எடுத்துக்கேன் இந்த பாலை நல்லா சுண்ட காச்சி எடுத்துக்கோங்க ஆட படியாம நல்லா நீங்க கலரி விட்டுட்டே இருக்கணும் பக்கத்துல இருந்தே இந்த பாலை நல்லா சுண்ட காச்சி எடுத்துக்கோங்க பாருங்க அப்படியே கொதிச்சிட்டு இருக்கட்டும் பால் இன்னும் கொஞ்சமே சுண்டி வரணும்ங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சக்கரை 1 கப் சக்கரை சேர்த்துக்கலாம் milk maid வேணும்னால நீங்க milk maid சேர்த்துக்கலாம் நான் milk maid சேர்த்துலங்க சக்கரை மட்டும் தான் சேர்க்கறேன் நல்ல இந்த சக்கரையும் நல்லா கரஞ்சி இன்னுமே பால் நல்லா சுண்டி வரணும் பால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சுண்டி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆட மட்டும் கட்டாத மாதிரி நீங்க இந்த பாலை நல்லா சுண்ட காச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்ப கலரே உங்களுக்கு டிஃபரண்டா தெரியும் இன்னும் நல்லா சுண்டி வரட்டும் பால் நல்லா சுண்டி வரதுக்குள்ள நம்ம முந்திரி கொஞ்சமா நெய்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்ங்க அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அதுல முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து நல்லா பிரவுன் கலர்ல வர வரைக்கும் இத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமா இதுக்கு நெய் சேர்த்த தேவையில்லைங்க 1 டேபிள் ஸ்பூன் போதும் முந்திரி நல்லா வறுபட்டுருச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துறலாம் பால் நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டே இருக்குங்க நீங்க கை விடாம கலக்கி விட்டுட்டே இருங்க இல்ல அப்படினா அது பொங்கி பொங்கி வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க பக்கத்துல இருந்தே இத வந்துட்டு நல்லா கலரி விட்டு நல்லா ஒரு அளவுக்கு திக்கா கொண்டு வந்துருங்க இப்போ ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷத்துல இது இன்னும் கொஞ்சமே கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிரலாம் நம்ம இத செஞ்சு வெச்சிட்டோம் அப்படினா கூலா சாப்பிடலாம்ங்க சாப்பிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்ளோ கெட்டி ஆயிட்டு வருதுன்னு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும் சக்கரை சேர்த்துனோனே அடிபிடிக்க ஆரம்பிக்குங்க கைவிடாம கலரி விடுங்க இல்ல அப்படினா அடிபிடிச்சிருச்சுனா அந்த அடிபிடிச்ச வாசம் வரும் இப்போ இங்க பாருங்க ஓரளவுக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கறேங்க ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம் இல்ல அப்படினா விட்டுறலாம் எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் இதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஏலக்காய் சேர்த்துக்கறேன் ஏலக்காய் சேர்த்துனீங்க அப்படினா இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ இத நம்ம ஆஃப் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இத நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம்ங்க அதுக்கு அப்புறம் இதுல என்னென்ன நான் mix பண்ண போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நம்ம காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க இதுல அரை மூடி தேங்காய் நல்லா திக்கான பாலா அரைச்சு எடுத்து பால் வந்து இருத்து எடுத்து வெச்சுக்கோங்க வடிகட்டி எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பாலை நம்ம இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விடுங்க அதுக்கு அப்புறமா இதுல இளநீர் இருக்குது இல்லைங்களா அந்த இளநீர் நம்ம எடுத்து வெச்ச இளநீரை இதுல ஒரு இளநீர் பாத்தீங்க அப்படினா சில டைம்ல நமக்கு இவ்ளோ நிறைய கிடைக்கும் இந்த ஒரு சொம்பு நிறைய கிடைக்கும்ங்க சில நேரங்கள்ல ஒரு டம்ளர் கிடைக்கும் உங்களுக்கு எவ்ளோ கிடைக்குதோ அந்த அளவு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எனக்கு நான் இன்னுமே கொஞ்சம் இளநீர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ இதுல இளநீர்னுடைய வழுக்கை அது இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது குடிக்கும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் சிம்பிளான இளநீர் பாயாசம் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பராக டேஸ்டியாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.